இந்தியாவின் ஒளி விளக்கு அரவிந்த் கண் மருத்துவமனை. உன்னதமான இலக்குகள் என்றுமே தோற்பதில்லை. மக்களுக்காக உண்மையாக செய்யும் சேவைகள் இமாலய வெற்றி பெறுகின்றன என்பதற்கான முதல் உதாரணம் அரவிந்த் கண் மருத்துவமனை. மருத்துவம் சேவை என்பதை தாண்டி லாபகரமான தொழில் என்று மாறிவரும் இன்றைய சூழலில், கிராமங்களில் இருந்து நாள்தோறும் அரவிந்த் கண் மருத்துவமனையை நோக்கி வரும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கை எனும் விதையை மரமாக்கும் அதிசயம்தான் அரவிந்த் கண் மருத்துவமனை. 1976 தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனை நோயாளிகளின் கட்டணமாக வெறும் 5 ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை கொடுத்தது. இந்த குறைந்தபட்ச கட்டணத்தையும் கட்ட முடியாதவர்களுக்கு இலவசமாகவே சிகிச்சை அளித்தது. இந்த 5 ரூபாய் கட்டணம் பல ஆண்டுகள் தொடர்ந்தது. பின்னர் இது 50 ரூபாயாகவும் இன்று 100 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்றும் இந்த கட்டணத்தை கட்ட முடியாதவர்கள் இலவசமாக அதே சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டுதோறும் 40 லட்சம் கண் நோயாளிகள் அரவிந்த் கண் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். 6 லட்சம் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. அரவிந்த் மருத்துவமனைகள் 4000 படுக்கைகளை கொண்டிருக்கின்றன. உலகில் தயாராகும் உள்விழி லென்ஸில் சுமார் 10% அரவிந்த் ஆரோ லேப் உற்பத்தி செய்கிறது. தினமும் 10,000 அதிகமான நோயாளிகள் அரவிந்த் மருத்துவமனைகளை தேடி வருகின்றனர். உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை நியாயமான கட்டணத்திலும் இயலாதவர்களுக்கு கட்டணமின்றியோ வழங்கப்படுவதுதான் இங்கு அதிசயம். இந்த மாபெரும் தொண்டுக்கு வித்திட்டவர் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் கோ வெங்கடசாமி. 1918 அக்டோபர் 1 விருதுநகர் அருகே வடமலாபுரம் என்னும் கிராமத்தில் வேளாண்மை குடும்பத்தில் பிறந்திருந்தார். விடுதலை போராட்ட காலத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த வெங்கடசாமி மகாத்மா காந்தியால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். ஏழைகளின் கண்களிலே வழியும் நீரை துடைப்பதே அறம் என்கிற காந்தியின் செய்தி அவரது ஆன்மாவில் கலந்தது. காந்தியின் கிராம வாழ்க்கை நெறி அவருக்கு வழிகாட்டு நெறியாக மாறியது. வாழ்க்கையில் கடும் சோதனைகளை சந்தித்த தனது இளமை காலத்தில் காந்திய அன்பர் ஒருவருடன் அரவிந்தரை வெங்கடசாமி தரிசித்தார். அரவிந்தரை தன் ஆன்ம குருவாக ஏற்றார். அர்ப்பணிப்பு பெரும் ஆற்றலை தரும் என்ற அவரின் செய்தி வெங்கடசாமியின் வாழ்க்கையை வழிநடத்தியது. குடும்பம், உறவு, தன் மருத்துவமனை, தன் வளர்ச்சி என்ற மனத்தடைகளை தாண்டி உலக மக்களுக்கு எல்லாம் கண் மருத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய லட்சியத்துக்காக தனது வாழ்க்கையை தயார் செய்து கொண்டார். 1976 அரசு மருத்துவப் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பு தனது வீட்டில் 11 படுக்கைகளுடன் சிறிய கண் மருத்துவமனையை தொடங்கினார். பெரிய மூலதனம் ஏதும் இல்லாமல் தொடங்கிய அந்த மருத்துவமனை மக்கள் சேவை என்ற ஒற்றை புள்ளியில் தொடர்ந்து இயங்கி இன்று உலகின் தலைசிறந்த கண் மருத்துவமனையாக விளங்குகிறது. அடிப்படையில் டாக்டர் வெங்கடசாமி அவர்கள் விவசாயி என்பதனால் கிராமப்புற மக்களின் விழிப்புணர்வின்மை மற்றும் வறுமையை கருத்தில் கொண்டு கிராமங்கள் தோறும் மருத்துவ முகாம்கள் நடத்திட முடிவு செய்தார். தேடி சென்று பணி செய் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து அவர் கடைபிடித்த கொள்கை. 1961 கல்லுப்பட்டி காந்தி நிகேதன் ஆசிரமத்தில் தனது முதல் கிராமிய கண் மருத்துவ முகாமை நடத்தினார். சமூக கண் மருத்துவ வரலாற்றில் அது முக்கியமான மைல்கல். மருத்துவமனைக்கு வர வாய்ப்பில்லாத 1000 மக்கள் அந்த முகாமுக்கு வந்தனர். சுமார் 350 அறுவை சிகிச்சைகள் அந்த முகாமில் வெற்றிகரமாக நடைபெற்றன. அக்காலத்தில் அது மிகப்பெரிய சாதனை. அடுத்த 15 கிராமிய கண் மருத்துவத்தில் பல பரிசோதனைகளையும் தலைகள் மாற்றங்களையும் டாக்டர் வெங்கடசாமி நிகழ்த்தினார். தேசிய அளவிலும் உலக அளவிலும் அறியப்பட்ட கண் மருத்துவரானார். தனது சேவைக்காக மத்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதையும் அவருக்கு கொடுத்தது. 2006 டாக்டர் வெங்கடசாமி மறைந்துவிட்டாலும் இன்றும் அவரது நோக்கத்தையும் லட்சியத்தையும் சிறிதும் குறையாமல் அரவிந்த் கண் மருத்துவமனை நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது. நன்றி. மேலும் இதுபோல வித்தியாசமான தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் காண்போம். எங்களது பதிவுகளை உடனுக்குடன் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணவும்.